திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை. முருகனே செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கை முகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான். பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகள் அருளிய சண்முக கவசம். இந்த சண்முக கவசத்தை நாம் 30 பாடலையும் ஒரே நேரத்தில் பாடி கேட்கணும். உங்களுடைய நேரமின்மை காரணமாகவும் நீங்களும் இதை கேட்கணும், தவறாமல் எனக்கு நேரம் இல்லைம்மா கேட்கறதுக்குன்னு தள்ளிட்டு போயிடுவீங்கன்னு தான், குறைஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்க்கணும்னு தினம் ஒரு கவசமாக போட்டுக்கிட்டு வரேன். இதை தவறாமல் கேளுங்க, ஏன்னா தலை முதல் பாதம் வரை நம்மளுடைய உறுப்புகளை காக்கணும். அருமையாக பாடி நம்மளுக்காக கொடுத்துருக்காரு. இந்த கவசத்தை கேட்டு அனைவரும் ஆரோக்கியமும் உடல் நலமும் பெற்று நல்லபடியாக வாழணும்னு முருகப்பெருமானையும் குமார குருதாச சுவாமிகள் பாம்பன் சுவாமிகளையும் அவருடைய திருவடிகளை போற்றி நம்ம இந்த கவசத்தை பாடுவோம். இது வந்து தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, 63 நாயன்மார்கள் வரலாறு, 12 திருமுறைகள், இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் இப்போ சண்முக கவசம்னு போடுறோம். இதையும் கேளுங்க, இது நம்மளுடைய பாதுகாப்பு கவசம். இதை கேட்டு நல்வழிப்படுங்க. நானும் ஒரு காலத்தில் இது தெரியாமல் தான் இருந்தேன். உண்மைதான், என்ன மாதிரி எவ்வளோ பேர் தெரியாமல் இருக்காங்க. எனக்கு தேவாரம், திருவாசகம், 18 சித்தர்கள் மொத்தம் எல்லாம் தெரியும், இதெல்லாம் தெரியும். அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ் இவ்வளோ பாடல் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா திடீர்னு, எங்கள் அப்பான்னு சொல்கிறேன்னா நான் எங்கள் அப்பாவை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, சிவபெருமானை தான் நான் எங்கள் அப்பான்னு சொல்லுவேன். எங்கள் அப்பா வந்து இதை பாடு திருப்புகழ் பாடுமான்னு சொன்னபோது எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. நான் திருப்புகழே தெரியாது, அது எங்கே இருக்குதுன்னு போய் கடையில் போய் கேட்டு வாங்கி ஒரு 100 பாடல்கள் சின்ன சின்னதாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்து அந்த ஆப் மூலம்தான் உங்களுக்கு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அதையெல்லாம் பாட போய் இப்படி பாம்பன் சுவாமிகள்னு இருக்காருன்னு, அவர் இந்த சண்முக கவசத்தை கொடுத்துருக்காருன்னு, இதையெல்லாம் அவருடைய வரலாறெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு உங்களுக்கு இதையும் கொண்டு வந்து சேர்க்குறேன். ஏன்னா அப்படி ஒரு அவருக்கு கால் முறிவு ஏற்பட்டு அவருடைய காலை சரி பண்ண இந்த கவசம் நம்மளுக்கு வந்து சேரணும்னு தான் அவருக்கு அந்த கால் முறிவையே பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நம்மளுக்கு பிற்காலத்தில் இந்த கவசமெல்லாம் நம்மளுக்கு பாதுகாப்பாக அமையணும்னு. இந்த மாதிரி எனக்கு எனக்கு பாடலே தெரியாத என்ன திருப்புகழ் பாட வச்சார். அந்த மாதிரி நம்ம ஆதிசங்கரையும் அவர் சிவபெருமானை பாடின, அப்பனை பாடின வாயால் சுப்பனை பாடுறதா, நானும் அப்படி தான். அம்மா அப்பாவெல்லாம் முருகரெல்லாம் பாடிக்கிட்டு கொண்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ 15 வருஷமாக எங்கள் அப்பனை தவிர நான் வேறு அவ்வளோவா ஈடுபாடு இல்லை. ஆகையினால அவர் திடீர்னு என்னை முருகப்பெருமானை பாட சொன்னபோது நான், என்னடா இது மறுபடியும் இதுலேருந்து நம்மளை எல்கேஜி கிட்டு வந்துட்டாருன்னுட்டு கொஞ்சம் நம்ம அப்பா நம்மளை இப்படி கேட்டு வந்து விட்டாருன்னுட்டு மனம் வருத்தப்பட்டேன். அப்புறம்தான் இதெல்லாம் போய் ஆராய்ஞ்சு படித்த பிறகு தான் அப்பா தான் முருகர், முருகன் தான் அப்பன் அப்படின்றது, இது வேறு அது வேறு இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சுது. அந்த மாதிரி நம்ம ஆதிசங்கரையும் அவர் போயிட்டு அந்த தலத்தில் போயிட்டு முருகரை பாடாமல் வந்துட்டாராம். என்னடா நம்ம பிள்ளைய பாடாத போயிட்டாரேன்னு சிவபெருமானுக்கு மன வருத்தம் ஆயிடுச்சான். நீ இந்த சந்நிதிக்கு வான்னு சொல்லிட்டு முருகப்பெருமான அப்படியே ஜடமுடியோட, முருகப்பெருமானை பார்த்த ஜடமுடியோட நிற்கிற மாதிரி அவருக்கு தெரிஞ்சுதான். அதுக்கப்புறம் அவர் போயிட்டு முருகரை சேவித்து சுப்பிரமணிய புஜங்கம் பண்ணாராம். நான் தான் முருகன், முருகன் தான் நான் அப்படின்னு சொல்லி, சிவம் வேறு முருகன் வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்ட்டு அவருக்கு உணர்த்தின மாதிரி எனக்கு இந்த மாதிரி உணர்த்தினார். ஆகையினால தான் எனக்கு இதெல்லாம் தெரிய வந்து, இந்த மாதிரி என்ன மாதிரி எவ்வளோ பேர் தெரியாது இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு தான் இந்த பதிவை உங்களுடைய நன்மைக்காகவும் வந்து சேரணுன்ற ஆர்வத்தினாலையும் உங்களுக்கு இதை கொண்டு வந்து சேர்க்குறேன். இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம், ஏன்னா இது உங்களுக்காக செய்கிற பணி, இது தடையில்லாமல் நடக்கணும். அனைவரும் ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருச்சிற்றம்பலம்.
பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த சண்முக கவசம். கவசம் ஏழு. எஞ்சிடாதிடுப்பை வேலு கிறைவனார் காக்க காக்க, அஞ்சகனம் ஓரிரண்டும் அரண்மகன் காக்க காக்க, விஞ்சிடு பொருட்காங்கேயன் விளரடி தொடையை காக்க, செஞ்சர நேச வாசான் திமிரு முன் தொடையை காக்க. எஞ்சிடாதிடுப்பை வேலு கிறைவனார் காக்க காக்க, அஞ்சகணம் ஓரிரண்டும் அரண்மகன் காக்க காக்க, விஞ்சிடு பொருட்காங்கேயன் விளரடி தொடையை காக்க, செஞ்சரனே சவாசான் திமிரு முன் தொடையை காக்க. இந்த பாடலுக்கான விளக்கம். வேற்படைக்கு தலைவன் குறைவில்லாமல் இடுப்பை காத்தருள்வானாக. சிவகுமரன் அழகிய பிட்டங்கள் இரண்டையும் காத்தருள்வானாக. காங்கேயன் இரு பிரிவான அடித்தொடைகளை காத்தருள்வானாக. சிவந்த திருவடிகளையுடைய அன்புடைய ஆசிரியன் வலிமையான முன் தொடையை காத்தருள்வானாக. எவ்வளோ அருமையாக நம்மளுடைய தலைமுதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் காக்க சொல்லி முருகப்பெருமான் கிட்ட சொல்கிறாரு. இந்த கவசங்களை கேட்டு நம்மளுடைய உடலையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இது உதவும். இதையெல்லாம் பாடுங்க, கேளுங்க. திருச்சிற்றம்பலம் எஞ்சிடாதிடுப்பை வேலு இறைவனார் காக்க காக்க, அஞ்சகணம் ஓரிரண்டும் அரண்மகன் காக்க காக்க, விஞ்சிடு பொருட்காங்கேயன் விளரடி தொடையை காக்க, செஞ்சரனே சவாசான் திமிரு முன் தொடையை காக்க. திருச்சிற்றம்பலம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வேற்பை, கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல், ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை. திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறையொருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.